கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த சில மாதங்களாக நாம் என்ன செய்தோம், ஒவ்வொரு முதல் தேதி அதிகாலையிலும் 23 சங்கீதத்தை படித்தோம். 23 சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் அவர் நமக்கு எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஒவ்வொரு சங்கீதத்தின் அந்த 23 சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா ஷம்மா என்றெல்லாம் நாம் படித்தோம். இந்த நாளில் நம்ம ஒரு முக்கிய தலைப்பின் கீழே படிக்க போகிறோம், சிறியவைகள் தரும் பெரிய பாடங்கள். பிக் லெசன்ஸ் ஃப்ரம் லிட்டில் திங்ஸ், பிக் லெசன்ஸ் ஃப்ரம் லிட்டில் திங்ஸ், சிறியவைகள் தரும் பெரிய பாடங்கள். இதை ஒரு முக்கிய தலைப்பாக வைத்து என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு மாதம் இந்த வருஷ கடைசி வரையும் நமக்கு வேண்டிய பாடங்களை ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி என்ன இந்த தலைப்பின் கீழே படிக்க போகிற பாடம், ஸ்மால் பட் மைட்டி. ஸ்மால் பட் மைட்டி, சிறியவன் ஆனால் வல்லவன், அல்லது சிறியவை ஆயினும் வல்லவை என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். பொதுவாகவே மனிதர்களாகி நமக்கு சிறியவை என்றாலே அற்பமானவை அப்படி தானே, ஆமாம் இது கிடக்குது இது சின்னது அப்படின்னு சொல்லிடும் அப்படி தானே. நபர்களையும் அப்படி தான், ஒருவேளை வாலிப பிள்ளைகளை கூட அவன்னா அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்று சின்ன சின்ன காரியங்களை அல்லது சிறிய நபர்களை நீங்களும் நானும் அற்பமாக எண்ணி உதறி தள்ளிவிடுவோம். ஆனால் பெரியவைகளையோ அல்லது பெரியவர்களையோ நாம் முக்கியமாக மதிப்போம். ஐயோ அவர் ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப பெரியவர் என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். ஆனால் அன்பானவர்களே, தேவனுக்கு பெரியவைகள் பெரும்பாலும் முக்கியமற்றவை, ஆனால் சிறியவைதான் அவருக்கு மிகவும் முக்கியமானவை. உதாரணமாக பாருங்களேன், பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் அப்படி தானே, எல்லாரும் சேர்ந்து நிம்ரோதின் தலைமையின் கீழே ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டினாங்க. ஆனால் தேவனுக்கு அது பெருசாக இருந்துச்சா? ஆண்டுக்கு அது பெருசு கிடையாது. ஏனென்றால் அங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, தேவன் அதை பெரிதாக எண்ணவில்லை. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். நீங்கள் வேதாமத்தில் எடுத்துக்கொண்டால் நீதிமொழிகள் புத்தகத்தில் 30 அதிகாரம், நீதிமொழிகள் 30 அதிகாரம் வசனங்கள் 24-28 வரைக்கும் படித்தோம் என்றால், நாம் எந்த காரியங்களை அற்பமாக நினைப்போமோ அந்த காரியங்களை ஆண்டவர் மேன்மையாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமொழி 30:24-28 வரைக்கும் பாருங்க. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு, சின்ன உயிரிகள், ஆனால் அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகா ஞானமுள்ளவைகள் அப்படின்னு சொல்றாரு. யார் யார் அதை என்னென்ன பாருங்க, 25, அவை யாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், அற்பமான ஜந்து நசுக்கன்னா செத்து போயிடும், ஆனால் அது குறித்து ஆண்டவர் சொல்லிக்க ஒரு சிறப்பு அம்சம், கோடை காலத்தில் அதாவது அடுத்து குளிர்காலம் மழைக்காலம் வரப்போகிறது என்பதை முன்னமே அறிந்திருந்து எறும்புகள் என்ன செய்யும், தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்மர் டைம்லேயே கோடை காலத்திலேயே சேர்க்க ஆரம்பித்து விடும். கோடை காலத்தில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எறும்புகளாக இருக்கும், வேலை பிஸியாக செஞ்சிட்ருக்குறோம் அப்படி தானே, எறும்புகள் எல்லாம் ஆகாரத்தை சேர்த்து கொண்டு இருக்கும். 2 ஜீவராசி 26 வசனத்தில் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும், a living being without strength, போதுமான சத்துவம் கிடையாது, எது அது என்றால் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், குழி முசல்கள் ஒரு சத்துவமற்ற ஒரு பிராணி, அதுக்கு ஸ்ட்ரெங்க்த்தே கிடையாது, ஆனால் என்ன செய்யுமா, கண்மலையிலே தங்கள் குழிகளை தோண்டிக்கொள்ளும் குடியிருப்பதற்கு. 3 27 வசனம், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிகளுக்கு நோ பிரசிடென்ட், நோ ரூலர், நோ பிரின்ஸ், ராஜா கிடையாது, அதிபதி கிடையாது,
ஒரு தலைவன் கிடையாது. ஆனால் எப்படி போகுமா? பவுஞ்சு பவுஞ்சாய் கூட்டம் கூட்டமாக போகுமா வெட்டி கிளிகள். எல்லாம் அற்பமான ஜந்துக்கள், சிறியவைகள். ஆனால் ஆண்டவர் அது மகா ஞானமுள்ள பிராணிகள் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார். நான்காவது பாருங்க, 28 வசனம், தன் கைகளினால் வலையை பின்னி. அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வலையை பின்னி. அரசர் அரண்மனைகளில், அரசர் அரண்மனையில் மேலே இருக்கும், அரண்மனையிலே டாப்பில் இருக்கும். அரண்மனையே ஒரு டாப்பான இடம், அந்த அரண்மனையில் எங்கே இருக்குமா? அது டாப்பில் இருக்குமா? தன் கைகளினால் வலையை பின்னி அப்படின்ட்டு சிலந்தி பூச்சியை பற்றி, எட்டுக்கால் பூச்சியை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் அற்பமான பிராணிகள், அற்பமான ஜந்துக்கள். ஆனால் அவைகளை ஆண்டவர் மகா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு, அந்த எறும்புக்கும் குளிமுசலுக்கும் மற்றும் அந்த வெட்டுக்கிளிக்கும் சிலந்தி பூச்சிக்கும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ பார்த்தீங்களா, நாம் எதை சின்னது நினச்சி அற்பமாக நினைக்கிறோமோ ஆண்டவர் அதை பெரியதாக கருதி முக்கியப்படுத்தி மகா ஞானம் உள்ளவை என்று அவர் சொல்லுவார். அப்படி தான் இந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, சிறிய காரியங்களை நாம் அசட்டை பண்ணிவிட கூடாது. சின்ன காரியங்களை அல்லது சாதாரண நபர்களை அற்பமாக எண்ணிவிட கூடாது. வேதம் சொல்லுகிறது சகரியா 4, சகரியா 4:10 வசனம், பழைய பாட்டில் சகரியா புத்தகம் 1094 1094 சகரியா 4 வசனம் 10 பாருங்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறோம். அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹூ ஷால் டிஸ்பைஸ் தி டே ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு படிக்கலாம். ஒரு நாளில் செய்யக்கூடிய காரியம் அற்பமான காரியம், அந்த நாளின் அந்த நாளிலே அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது அது அற்பமாக தெரியலாம். யார் அசட்டை பண்ணலாம்? இதை எந்த சூழ்நிலையில் சகரியா எழுதுகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் 70 பாபிலோனுக்கு கைதிகளாக போய் இருந்துட்டு திரும்பி வந்து, பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த பிற்பாடு எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுறாங்க. அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது அது எல்லார் பார்வைக்கும் நிறைவேற பார்வைக்கும் அற்பமாக இருந்துச்சான். ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, சாலமோன் காலத்தில் பிரம்மாண்டமான ஆலயம் இருந்தது. முந்தின ஆலயத்தின் மகிமை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏனென்றால் தங்கத்தினால், தங்கம் வெள்ளி வெண்கலம் எல்லாம் இருந்தாலும் தங்கத்தில் மிக அதிகமாக செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்ட தேவாலயம் சாலமோனுடைய தேவாலயம். ஆனால் அது நேபுகாத்நேச்சாரால் சூறையாடப்பட்டது. அப்போ அந்த சாலமோன் காலத்து ஆலயத்தை பார்த்தவங்க இப்போ செருபாபேல் காலத்து ஆலயத்தை பார்க்கும் பொழுது என்ன நினச்சாங்களாம், இது என்னப்போ ஆலயம், அன்னைக்கு சாலமோன் கட்டினா பாரு எப்படி இருந்துச்சு அந்த ஆலயம் அப்படின்னு. அந்த ஆலயத்தை, இந்த செருபாபேல் காலத்து ஆலயத்தை கொஞ்சம் அற்பமாக நினச்சாங்களாம். சரியா? அதனால தான் இங்கே ஆண்ட சொல்கிறாரு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தை பற்றி ஆகாய புத்தகத்தில் படிக்கணும் பாருங்க. ஆகாய் 2, ஆகாய் 2 வசனம் 9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயம் சாலமோனுடைய ஆலயம், தங்கத்தில் கட்டப்பட்ட ஆலயம், அரசன் சாலமோன் கட்டின ஆலயம், பிந்தின ஆலயம் பாபிலோனிலிருந்து வந்த கைதிகளாக இருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் கட்டின ஆலயம், பிந்தின ஆலயம். அவ்வளோ மகிமை ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படி நம்ம அந்த காலத்தில் இருந்த மூப்பர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஆலயத்தில் தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து
வந்தான். அந்த ஆலயத்தை தான் ஏரோது புதுப்பித்தான். கிங் ஹெரோட் ரெனோவேட்டட் தட் செகண்ட் டெம்பிள். ஃபர்ஸ்ட் டெம்பிள் சாலமன் கட்டினது, செகண்ட் டெம்பிள் செருபாபேல் கட்டினது. அந்த ஆலயத்தை தான் ஏரோது என்ன செய்தான், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அரசனாக இருந்த மகா ஏரோது ஹெரோட் த கிரேட் அந்த ஆலயத்தை அவன் புதுப்பித்தான். அந்த ஆலயத்தில் தான் ஏசு கிறிஸ்து வந்து ஊழியம் செஞ்சார், சரிங்களா? அந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எவ்வளோ பேரை சுகமாக்கினார். அதனால தான் இங்கே படிக்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியது. அப்போ என்ன படிக்கிறோன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக நினைச்சிட கூடாது, எந்த ஒரு நபரையும் அற்பமாக நினைத்துவிட கூடாது. பிரிமானதே பிள்ளைகளே, ஒருவேளை காரியம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடியும் ஆண்டு எப்படி கொண்டு வருவார், சம்பூரணமாக கொண்டு வருவார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக ஒரு பெரிய ஆர்மி அனுப்பினாரா, ஒரு பெரிய சேனை அனுப்பினாரா? இல்லை இல்லை, ஒரு குட்டி பேபி அனுப்பினார். யார்? பேபி மோசஸ், ஒரு சின்ன குழந்தை மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தீர்களிடத்தில் மிகவும் சிக்குண்டு அவர்கள் அல்லல் பட்டார்கள். பெலிஸ்தீர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் யார் அனுப்பினார்? ஒரு சாதாரண அகெயின் அ பேபி கால்டு சாமுவேல். சாமுவேல் என்ற ஒரு சின்ன குழந்தையை அனுப்பினார், அப்படிதானே? சாமுவேல் ஒரு சின்ன குழந்தையாக பிறந்தான். அந்த குழந்தை தான் பிற்பாடு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஆசாரியனாக மாறி வல்லமையான ஊழியங்களை செய்து பெயர்சபா முதல் தான் வரைக்கும் அவன் என்ன செய்தான், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஸோ காட் சென்ட் அ லிட்டில் பேபி, ஒரு சின்ன குழந்தை அனுப்பினார். இந்த உலகமே பாவத்தில் விழுந்து போனது. ஆகவே பாவத்தில் விழுந்து போன இந்த உலகத்தை ரட்சிக்க ஆண்டவர் யாரை அனுப்பினார்? ஒரு பெரிய தேவதூதர் கூட்டத்தை அனுப்பினாரா? ஆண்ட யார் அனுப்பினார்? காட் சென்ட், காட் த ஃபாதர் சென்ட் பேபி ஜீசஸ், அப்படிதானே? ஒரு சின்ன குழந்தை, சின்ன குழந்தையாக இயேசுவை பரலோகம் அனுப்பியது. அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தை ரட்சித்தார், சரிங்களா? பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சின்ன சின்ன அல்லது சாதாரண அற்பமாய் எண்ணப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் சில நேரங்களில் செயல்படுவார். அதனால் நாம் சிறிய காரியங்களை அசட்டை பண்ணிவிட கூடாது. ஏனென்றால் தேவன் சிறியவைகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார், சிறிய காரியங்களை கொண்டுதான் தமது பெரிய நோக்கங்களை நிறைவேற்றுவார். மோசே சொன்னேன், மோசே கையில் ஒரு கோல் ஆண்டர் கொடுத்தார், அப்படிதானே? அந்த கோலை கொண்டு மோசே பெரிய காரியங்களை செய்தான். தாவீது கையில் ஒரு கவன், ஒரு கல், 5 கற்கள், அதில் ஒரு கல் தான் எடுத்தார், உண்மைதானே? ஒரு கவன், ஒரு கேட்டபல்ட் அண்ட் எ ஸ்மால் பெபிள், ஒரு கவன், ஒரு கல், அவ்வளோதான். ஆனால் அதை கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். ராகாப் என்ற வேசி, அவளும் அவள் குடும்பமும் எப்படி காக்கப்பட்டது? எரிகோவின் அழிவில் அவள் கட்டிவிட்ட ஒரு சின்ன கயிறு, அவ்வளோதான், அ ஸ்மால் ரோப் இன் த விண்டோ, ஒரு சின்ன கயிறு. 5000 புருஷரை போஷிப்பதற்காக ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை பயன்படுத்தினார். அது யார் கொண்டு வந்திருந்தா? ஒரு சின்ன பையன். தெர் இஸ் எ லேட் அப்படின்னு படிக்கிறோம், யோன் 6 அதிகாரம், ஜான் சாப்டர் 6 படிச்சிங்கன்னா, தெர் இஸ் எ லேட் ஹியர், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன், அவன் கையில் 5 சின்ன அப்பங்கள், 5 சிறு மீன்கள். இங்கிலீஷில் பாருங்கள், 5 லிட்டில் ஃபிஷ், அப்படி தான் இருக்கும், 5 லிட்டில் ஃபிஷ், 5 சின்ன மீன்கள். சின்ன பையன் தானே அப்படின்னு ஒரு நாம அற்புதமாக நினைப்போம். ஆனால் ஆண்டு பாருங்கள், அந்த சின்ன பையன் கையில் இருந்த அந்த அப்பம் மீனை வாங்கித்தான் ஒரு பெரிய கூட்டத்தை அவர் போஷித்தார். ஆண்கள் மட்டும் 5000,
பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாம் சேர்த்த ஒரு 20,000 வந்திருக்கும். பெரியமானவர்களே, தேவன் சிறியவைகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்முடைய சிறு செயல்களை கூட அவர் கவனிக்கிறார். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களையும் தேவன் கவனிக்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன தேவன் பெரிய காரியங்களை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சாமுவேல் கூட பெரிய பெரிய நல்ல வாட்டஞ்சாட்டமாக இருக்கிற ஆட்களை தான் பார்த்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி, ஓ இவன் தான் அப்படின்னு சொல்லி 7 பேர் ஆண்டவர் போக வச்சுட்டார். கடைசியில் 8வது ஒருத்தர் தான், 8வது அவன் சின்ன பையன், அவன் தான் கடைசி பையன், ஈசாயின் கடைசி மகன், 8வது ஆனவன், மிகவும் சிறியவன், ஆடு மேய்க்கிறவன் யார்? தாவீது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவன் தான், இவன் மேலே தைலத்தை ஊற்று அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த சின்ன பையன்தான் சவுலுக்கு அடுத்து இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் அரசன் ஆனான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்வையில் சிறு செயல்கள் கூட முக்கியமானவை. மரியாள், மகளான மரியாள் அந்த தைலத்தை 1 வருஷமாக பணம் சேர்த்து நலதம் என்ற அந்த வெள்ளைக்கல் பரணி அந்த தைலத்தை அவள் வாங்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக என்ன செய்தாலும் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக அந்த தைலத்தை அவருடைய சிரசிலும் அவருடைய பாதங்களிலும் பூசினாள். இப்படி அவள் செய்த செயலை சீஷர்கள் பாராட்டினார்களா? பாராட்டலை. யூதாஸ் என்ன பண்ணான்? கரிச்சு கொட்டினான். எதற்கு இந்த வீண் செலவு? இதை விற்று 300 பணத்துக்கு விற்று யார் கொடுத்துருக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னான். அவன் தரித்திரன் மீது அக்கறை உள்ளவனாக இருந்ததுனால் அப்படி சொல்லலை, அவன் திருடனானபடியினால் அப்படின்னு யோவான் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை சீஷர்கள்லாம் அற்பமாக நினச்சாங்க. இன்னொன்று, ஆண்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு பெண்மணி யூத ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் வந்து ஒரு பொது இடத்துல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு பெண் வந்து இப்படி செயல்பட்டால் ஆண்கள் அற்பமாகத்தான் கேவலமாகத்தான் நினைப்பாங்க யூத கலாச்சாரத்தில். ஏனென்றால் யூத ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எப்படி முஸ்லீம்களில் இருக்குது அதே மாதிரி. முஸ்லீம்கள் வீடுகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், பெண்கள் லேசில் வெளியில் வந்துட மாட்டாங்க. வந்தாலும் முகம் தெரியாது, நமக்கு தெரியும் அது. அப்படி அவங்க வீட்டுக்கு போனாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம்லாம் விட மாட்டாங்க. அதெல்லாம் சில முஸ்லீம்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பழகியிருக்கேன், நீங்களும் பழகியிருப்பீங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அப்போ யூத பெண்களும் அப்படி தான், யூத ஆண்கள் இருக்கிற இடத்துல அவங்க வரக்கூடாது. ஆனால் அந்த பெண்மணி வந்தாள். அதனால தான் அவளை அற்பமாக நினைத்தார்கள். யூதாஸ் கூட அவளை பற்றி ஒரு மாதிரி பேசணும். இந்த சம்பவம் ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. அவர் தைலத்தை ஊற்றின செயல் பைபிளில் நம்ம படிக்கிற அந்த சம்பவத்தின்படி பார்த்தால் எல்லாரும் அதை மிகப்பெரிய செயலாக கருதினாங்களா, அற்பமான செயலாக கருதினாங்களா? அற்பமான செயலாகத்தான் கருதினார்கள். ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இவளை விட்டுவிடுங்கள், இவள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் ஞாபகார்த்தமாக சொல்லப்படும் ஆண்டு சொன்னார். பாருங்களேன், இந்த சம்பவம், இந்த பெண்மணியின் சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரங்களிலுமே இருக்கிறது. மத்தேயு 26, மார்க்கு 14, லூக்கா 7வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம், 4 சுவிசேஷங்களிலுமே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் நம்முடைய சின்ன சின்ன செயல்களை கூட கவனிக்கிறார். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய சீஷர்களோடு தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார். தெரியும் நமக்கு, காணிக்க பெட்டியில்
எப்படி எல்லாரும் காணிக்க போடுறாங்க பார்ப்போம் அப்படின்னு உட்காந்தார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நிறைய வந்து கொட்டினாங்க. சரிதானே? யூதர்கள், யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய வந்து கொட்டினாங்க. ஆனால் ஒரே ஏழை விதவை. அவட்ட எவ்வளோ இருந்துச்சு? 2 காசுகள். அந்த 2 காசுகளை அவ பயந்து பயந்து, யாரும் பார்த்து நம்மளை அற்பமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அவள் நடுங்கி அஞ்சி திகைத்து அந்த 2 காசு கொண்டாந்து அவள் போட்டாள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டுடைய பார்வையில் எதுதான் பெருசாக தெரிஞ்சு? அந்த ஏழை விதவை வந்து போட்ட இந்த 2 காசுகள். ஆண்டு சொன்னார், எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற நிறைவிலிருந்து, தங்களை தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ, இவளுக்கு அடுத்த வேலை ஆகாரம் வாழ்வாதாரம் அதுதான், அந்த 2 காசு அதையும் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டினார். ஸோ காட் நோட்டீசஸ் ஈவன் த ஸ்மால் திங்ஸ் தட் வி டூ ஃபார் ஹிம் அவுட் ஆஃப் லவ். தேவனுக்காக நாம் அன்போடு செய்யக்கூடிய அந்த சின்ன செயலையும் கூட தேவன் கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்களேன், பிக் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ். சிறியவைகள் தரும் பெரிய பெரிய பாடங்கள். ஆண்டவர் பாருங்களேன், இன்றைக்கி நாம் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. என் பார்வை வேறு, அவர் பார்வை வேறு. வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தனாகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தை தான் நம்முடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வாக்கு தத்துவம். இந்த காலாண்டு முழுக்க நம்முடைய மனசில் வைத்து சிந்திக்க போகிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஒரே ஒருத்தன் ஆபிரகாம், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். ஏசாயா 51:2 படிக்கிறோம், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். When God called Abraham, he was just one. He was just small. ஒரே ஒருத்தன். ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒரு பலத்த ஜாதியை, இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்கினார். பார்த்தீங்களா? உங்கள் தகப்பனை ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Small but mighty. சிறியவன் ஆனால் வல்லவனாக இந்த ஆபிரகாமை மாற்றினார். காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அழைப்பு. பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், நான் ஒன்றும் முக்கியமே கிடையாது, நான் என்ன அப்படி பெரியவன், நான் ஆண்டவருக்காக என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். பிரியமானவர்களே, சின்னவனை சிறியவனை தேவன் 1000 பலத்த ஜாதியாக உருவாக்குவார். ஆபிரகாமிலிருந்து இன்றைக்கி உலகத்தில் 3 மதங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆபிரகாமிலிருந்து 3 மதங்கள், யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மதம். சரிங்களா? ஜூடாயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். அந்த 1 ஆபிரகாமிலிருந்து. சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, 3 பாடங்களை இன்றைக்கு மனதில் நாம் வைத்து கொண்டு செல்ல வேண்டும். முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, தாழ்மை தேவை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. We need humility and not inferiority. தாழ்மை தேவை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. அன்பானவர்களே, சிறிய காரியமானாலும் அதை தேவனுக்காக அன்புடன் நாம் செய்தால் அதில் வல்லமையும் அதில் நித்த
நித்திய முழுவதும் நீடித்திருக்கும் செல்வாக்கும் இருக்கும். நான் செய்யக்கூடிய காரியம், ஒரு ரெண்டு காசு போடுறேன், ஆண்டவர் பார்த்தார்ல அந்த விதவை போட்டதை. நாம் செய்யக்கூடிய காரியம், நாம் ஆலயத்தில் ஆண்டவருக்காக அல்லது எங்கனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலனாலும் சரி, நான் செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியம் ஆனாலும் அதை அன்புடன் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, எனக்கு கொடுத்துருக்கிற வேலை ஒரு இட் மே பி எ மீனியல் ஜாப், ஒரு சாதாரணமான வேலையாக இருக்கலாம், ஒரு அற்பமான வேலையாக மற்றவங்க நினைக்கலாம் நான் செய்கிற வேலையை, ஆனால் எந்த வேலையானாலும் அந்த வேலையை அன்புடனே நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று செய்யும் பொழுது அதில் என்ன இருக்கும், தேர் வில் பி பவர், அதில் வல்லமை இருக்கும். நித்தியம் முழுவதற்கும் நீடித்திருக்கும் செல்வாக்கு அதில் அடங்கியிருக்கும். பாருங்களேன், அந்த அம்மா தைலம் ஊற்றுனாங்க, ஆண்டு சொன்னார் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கே இந்த பெண் செய்ததும் சொல்லப்படும். இன்னொரு அம்மா ஏழை விதவை, ரெண்டு காசு போட்டாங்க, ஆனால் அந்த விதவை பற்றி தான் ஆண்டவர் பெருசாக பேசினார். இன்றைக்கி அதனால தான் அந்த விதவை பற்றி உலகம் முழுசும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சரிதானே? ஸோ வென் ஐ டூ அ லிட்டில் திங் ஃபார் கிரைஸ்ட், ஐ ஷுட் டூ இட் அவுட் ஆஃப் லவ். ஆண்டவருக்கு நான் எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும், அன்போடு நான் செய்யணுங்க. நான் மற்றவங்களுக்கு செய்கிற ஜபம்னாலும் சரி, நான் செய்கிற ஊழியனாலும் சரி, ஒருத்தவங்களை போய் நான் பார்த்து ஆதரவாக ஆறுதலாக பேச போகிறேன், அவங்களுக்காக ஜோமனை போகிறேன் அப்படின்னாலும் அதை அன்புடனே செய்ய வேண்டும். நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆள், நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை, தாழ்வு மனப்பான்மையை வைத்து கொண்டு ஒன்றுமே செய்யாமல் போயிடக்கூடாது. புரிதான் உங்களுக்கு? ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யாமல் போய்விடக்கூடாது. டோன்ட் அலோ யோர் ஹியூமிலிட்டி டு பிகம் சின். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தாழ்மையே கடைசியில் ஒரு பாவமாக மாறிற பாவமாக மாறிவிடக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, நான் பெரிய ஆள் கிடையாது, நான் முக்கியமான ஆள் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யாமலே போய்விடக்கூடாது. இப்போ முதல் பாடம், தாழ்மை தேவை, ஆனால் என்ன தேவையில்லை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. ஏனென்றால் நான் ஒருவேளை பாருங்களேன், நம்ம ஒருவேளை மேலே போக 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 வானத்தில் மேலே போக போக நம்மளாம் எப்படி தான் தெரியும், தெரியவே மாட்டோம், நம்மளாம் தெரியவே மாட்டோம். இந்த அண்ட சராசரத்தில் நம்மளாம் யார், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, சரிதானே? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்றுமே இல்லாத நமக்காகத்தான் யார் வந்தா, இயேசுவானவர் சிலுவையில் மறிக்க வந்தார். ஒன்றுமே இல்லாத நமக்குள் வாசம் பண்ணுவதற்காகத்தான் பிதாவானவரும் குமாரனானவரும் யார் அனுப்பினாங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அனுப்பினார்கள். Though we are nothing, though we are small in the sight of God, God has sent His Son to die for us, and God has sent His Spirit to dwell in us. சரிதானே? பாத்தீங்களா, நம்ம ஒண்ணுமில்லன்னு நினைக்கிறோம், ஒண்ணுமில்லதான், அந்த தாழ்மை இருக்கணும் அவசியம். ஆனால் ஒன்றுமில்லாத நம்மை தேவன் பயன்படுத்த, இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கும் ஒரு பங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Small but mighty. சிறியவன் ஆனால் வல்லவன். ஆண்டுக்கு முன்பாக நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது, நாம் சிறியவர்கள் ஆனாலும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஸோ தாழ்மை தேவை, என்ன தேவையில்லை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. ரெண்டாவது பாடம், ரெண்டாவது என்ன பாடம்னா, தாழ்மை தேவை தம்பட்டம் தேவையில்லை. தாழ்மை தேவை தம்பட்டம் தேவையில்லை. தம்பட்டம் என்னது, தாழ்மையாக இருப்போம். பாருங்கள், தாழ்மையாக இருந்துட்டு, ஆமாம் ஆமாம் நான் தான் அவங்களை கொண்டு வந்தேன், ஆண்டவர் தான் என்னை பயன்படுத்தினார், இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், அதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஆண்டவரால் அப்படின்னு கடைசியில் சொல்லுவோம். நான் தான் அப்படி பண்ணேன், நான் தான் இப்படி செஞ்சேன், நான் தான் அவரை கொண்டாந்தேன், நான் தான் இவரை கொண்டாந்தேன். தம்பட்டம் இருக்கா, தாழ்மையோடு சேர்த்து தம்பட்டமும் கூடவே வரும், சரிதானே? தாழ்மை தேவை, ஆனால் என்ன தேவையில்லை, தம்பட்டம் தேவையில்லை.
நான் தைலம் ஊற்றினேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் தம்பட்டை அடித்தாளா மரியாள் பைபிள் அப்படி போடல். அந்த ரெண்டு காசு போட்ட விதவை நான் தான் நிறைய காணிக்க போட்டேன்னு ஆண்டவர் பெருமையாக பேசினார் அப்படின்னு ஊரெலாம் போய் சொன்னால சொல்லலை. தே ரிமைண்ட் ஹம்பிள். இவங்களை பற்றி இந்த பெண்மணிகளை பற்றி ஆண்டவர் தான் தம்பட்டை அடித்தார் சரிதானே, ஆண்டவர் தான் பெருமையாக பேசினார். பெருமான தேவ பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தம்பட்டம் இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானன் சிறியவன், 30 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார் அப்படிதானே. யோவான் ஸ்நானன் லிவ்ட் ஒன்லி 30 இயர்ஸ், 30 வயசு தான் அவர் சிறைச்சேதம் பண்ணப்படும் பொழுது. ஆனால் பாருங்களேன், பைபிளில் அவர் பெரிய அற்புதம் செஞ்சதாக ஒன்றுமே கிடையாது, ஒரு இடத்துல கூட கிடையாது. ஜான் த பேப்டிஸ்ட் டிட் நோ மிராக்கிள் அப்படிதான் பைபிளில் வசனமே இருக்கு. யோவான் 10 அதிகாரம் படித்து பாருங்க. யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யலை, ஆனால் பைபிள் சொல்லுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் 5:35 படிக்கிறோம். அவனை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னார். மத்தேயு 11 லூக்காலையும் சொன்னார். பெரியமான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா, இந்த யோவான் ஸ்நானன்ட்ட தம்பட்டம்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம அடிக்கிற தம்பட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதானே, ஊரெல்லாம் டமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக செய்கிற நாம் செய்யக்கூடிய காரியங்களை, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்களை நம்ம தம்பட்டம் அடிக்கணும் அவசியம் இல்லை. தாழ்மை தேவை, ஆனால் தம்பட்டம் தேவையில்லை. மூணாவது கடைசியாக, சிறியவைகள் தரும் பெரிய பாடங்கள். பிக் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ். தாழ்மை தேவை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. தாழ்மை தேவை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. தாவீது கோலியாத்தை கொன்றான். கோலியாத்தை கொன்றதுமே தாவீதா பாடிக்கிட்டானா இல்லை பெண்கள்லாம் பாடினாங்களா, என்ன பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதும் 10,000 யார் பாடினாங்க, எல்லாரும் மற்றவங்க தான் பாடினாங்க. பைபிளில் படிக்கிறோம், அற்பமான நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் நாமும் சத்துவமற்ற ஜந்துக்கள், சிறிய ஜந்துக்கள். உண்மைதானே, இரவிலே உறங்கினால் காலையிலே விழிப்போமா என்று நிச்சயமில்லாத ஜந்துக்கள், ஜீவராசிகள் நீங்களும் நானும். இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 10:10 கடைசி 2 வசனங்கள் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 10:10 கடைசி 2 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 253 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பிரியமானவர்களே, இப்போது ஏன் வாயே என்னை பற்றி பேசக்கூடாது? பைபிளில் இருக்குல்ல, உன் வாயில்ல புறத்தியானுடைய வாயே புகழட்டும் அப்படின்னு இருக்கு பைபிளில். ஏன் வாய் கிடையாது, என்னுடைய வாய் என்ன செய்யணும், கர்த்தருடைய புகழை அறிவிக்கணும், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். அப்படி கர்த்தரை குறித்தே இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டும் பொழுது, கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து அவரை மையப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்வாராம், என்னை குறித்து மேன்மையாக பேசுவார், என்னை குறித்து மேன்மையாக பிறர் பேசும்படி வைப்பார். சரிதானே,
பிரியமானவர்களே, இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம முடிக்கலை, அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் தொடர்ந்து படிக்க போகிறோம். பிக் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ், சிறியவைகள் தரும் பெரிய பாடங்கள். அதில் இன்றைக்கி ஸ்மால் பட் மைட்டி, சிறியவன் ஆனால் வல்லவன், சிறியவை ஆனால் வல்லவை என்று சில பாடங்களை படித்தோம். மூணே மூணு பாடம் மனசில் வச்சுக்கோங்க. முதல் பாடம் என்ன? தாழ்மை தேவை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. தாழ்மை தேவை, தம்பட்டம் தேவையில்லை. தாழ்மை தேவை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் பாருங்களேன், தாவீது நிறைய இடங்களை சொல்லியிருப்பார். சங்கீதம் 22 படித்து பாருங்கள். சங்கீதம் 22 தாவீது சொல்லியிருக்கிறார், நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். நானோ ஒரு புழு அப்படின்னு இருப்பார். ஆனால் அந்த புழுவை தான் ஆண்டர் என்ன பண்ணார்? பெரிய ராஜாக்கினார். 8வது அவர் தான், பார்த்தோம்ல, தாவீது தான் 8வது. அவர் தான் ஆண்டவர், அரசன் ஆட்டு இடையனை ஆளுகை தந்து அரசன் ஆக்கினார். சரியா அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆக இந்த கடைசி நாட்களின் கடைசியில் இருக்கிற நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஆண்டவர் அற்பமானவர்களாகி நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்ம அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்து, இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். மிக 6:8 பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் தாழ்மையாய் நடக்கிற ஜீவியத்தை தான் எதிர்பார்க்கிறார். சரியா? ஆண்டவரே, நான் சிறியவன், ஆனாலும் உம்முடைய கரத்தில் நான் வல்லவனாக பயன்பட முடியும் என்று உணர்ந்தவர்களாக அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இந்த கடைசி காலாண்டியில், இந்த 10வது மாதத்திலிருந்து இந்த ஆண்டின் கடைசி வரையும் நம்மை மென்மேலும் அற்புதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே இதை நடப்பிப்பேன் என்று ஆண்டர் சொல்கிறார். ஆண்டர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜோமணி இது தியானத்தை முடிப்போமா? நல்ல தகப்பனே, நீ தந்த இந்த அருமையான புதிய மாதத்திற்காக, நல்ல பாடங்களுக்காக மக்கோடா குடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அற்பமானவர்கள், சிறியவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். எங்களுக்காக இயேசுவானவர் சிலுவைக்கு வந்தீர். எங்களுக்காக எங்களிலே வாசம் பண்ணும்படி ஆவியானவர் அனுப்பினீர். கர்த்தாவே, உலகத்தார் பார்வையில், மனுஷர் பார்வையில் நாங்கள் ஒன்றுமே இல்லை தான். ஆனால் பரலோகத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் நாங்கள் முக்கியமானவர்கள். ஆகவே எங்களை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. நமக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். யோவான் ஸ்நானனுடைய சிந்தை, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்ற அந்த சிந்தையை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து இந்த பாடங்களை, சிறியவைகள் தரும் பெரிய பாடங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள கத்திறந்த காலாண்டியில் தொடர்ந்து கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.